ஏஆர்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல மஷ்ரூம் குழம்புங்க. செட்டிநாடு பக்கம் பண்ணுற குழம்பு. அந்த குழம்பு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம். அதாவது இந்த கோழி குழம்போட பேஸு. ஆனால் அதையே வந்து வெஜிடேரியன் வேர்ஷன், அதாவது சைவக்காரங்களுக்காக ஒரு மஷ்ரூம் சேர்த்து காளான் சேர்த்து பண்ணுற இந்த குழம்பு. இது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று விஷயம் அதில் என்னென்னா சாதத்தோடையும் போகும், இடியாப்பம் ஆப்பம் இட்லி இது எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது ஸோ தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் காரசாரமான கொஞ்சம் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். செட்டிநாட்டு காளான் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள், காளான் ஒரு பேக்கெட், வெங்காயம் இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் தலா 2, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இது தேவையான பொருள்னு பார்த்தோம் இல்லையா, இதில் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 7-8 பொருள் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா ஒரு விழுதாக அரைச்சிடணும். நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் தெரியும், ஆனால் மிளகெல்லாம் சேர்க்குறோம். பட்டை லவங்கத்தில் காரம் இருக்கும், அடுத்தது இஞ்சி பூண்டில் காரம் இருக்கும். இது எல்லாத்துலேயும் காரம் இருக்கிறதுனால மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் வந்து நார்மல், அதுவே இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கும். இந்த காரம் ரொம்ப அதிகமாக வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் மிளகாத்தூளோட அளவை குறைச்சிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மிளகு வந்து 1 டீஸ்பூன் தான் கொடுத்துருக்கோம், அது அந்த அளவு போட்டிங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம தனியாத்தூள். தனியாத்தூள் நான் கொஞ்சம் கூடவே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1.5 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது போட்டாச்சு. இது வந்து மிளகு. அடுத்தது சீரகம். சோம்பு. மஞ்சள் தூள். பட்டை லவங்கம் வந்து தலா 2 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸாக நான் எடுத்ததில் ஒரு குட்டி குட்டி பீஸாக 2 எடுத்திருக்கேன். நீங்கள் அதையே வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் 2 பீஸ் போதும், அதுக்கு மேலே அதுக்கு வேண்டாம். ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த இது ஃப்ளேவர் இதுவாக இருக்காது. அடுத்தது தேங்காய். அதோடு கூட இஞ்சி பூண்டு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்துலேயே ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பாதி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்து இதோடு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறது பார்க்கலாம். பாருங்கள் விழுது அரைச்சாச்சு. இதை நல்லா இப்போ எடுத்து நம்ம வதக்கிட்டு இந்த மசாலாவை சேர்க்க வேண்டியது தான். ஒரு கடாய் போட்டுக்கலாம் அடுப்பில். இதில் எண்ணெய், அந்த ஊற்றிருக்கிற எண்ணெய் காஞ்சதும் நம்ம எதுவுமே தாளிக்க வேண்டாம். ஏன்னா ஏறக்குறைய அத்தனை பொருளையும் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். ஸோ எதுவுமே வாயில் தட்டுப்படாது, அதனால் நீங்கள் எதுவுமே தாளிக்க வேண்டாம். இந்த வெங்காயம் போட்டுடுங்க. வெங்காயத்தோட 1 சிட்டிகை உப்பு.
இது நல்லா கொஞ்சம் நேரம் மாறி வதங்கணும் இன்னைக்கு நான் வந்து வெறும் காளான வச்சு இத பண்றேன் இந்த காளானே இன்னும் கொஞ்சம் நீங்க சேக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நம்ம பண்றோம் ஒருவேளை பெரிய குடும்பமா பத்தல இல்ல காளானோட வேற எதுவும் சேர்த்து பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் தோல சீவிட்டு உருளைக்கிழங்க லேசா உப்பு போட்டு ஒரு வேக்கட் வேக வச்சு நீங்க எடுத்து வச்சிட்டாலும் சரி அல்லது தோல சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகள நறுக்கிட்டு நம்ம மசாலாவோட கொதிக்க விட்டு கடைசியா தான் காளான போடுவேன் ஆனா அதுக்கு முன்னாடி மசாலாலயே உருளைக்கிழங்க வேக விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நல்லா கலர் மாறுது பாருங்க இப்போதான் நல்லா பொரிஞ்சு வருது இப்போ நம்ம தக்காளியும் அந்த அரைச்ச விழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து இதோட வதக்கிடலாம் இதுல தக்காளியும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட்டுக்கு நான் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி தான் கொடுத்திருக்கேன் பெருசு வேண்டாம் பெரிய தக்காளி வச்சிருந்தா நான் ஒன்னு போட்டுக்கேன் ஏன்னா இந்த மசாலாவுக்கு தக்காளி அதிகமாச்சுன்னா அந்த ருசியை மாத்திரும் அதனால தக்காளி வந்து ஜஸ்ட் ஒன்னு இருந்தா போதும் பெருசா இருந்தா சின்னதா இருந்தா ரெண்டு அதோட இந்த அரைச்சு வச்சிருக்க மசாலா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில சேர்த்துறலாம் இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் இத வதக்கிடணும் நல்லா இது வதங்கிட்டே இருக்கு பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் வெண்ணீர் வச்சிடலாம் இது கொஞ்சம் ரொம்ப அப்படியே கொதிக்கணும் இல்லைங்க கொஞ்சம் நல்ல சூடு ஏறினா நல்லா இருக்கும் நல்லாவே சுடணும் அதுக்கப்புறம் அதை ஊற்றலாம் கொதிச்சதுனால இன்னும் சௌரியம் அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம் இதை வந்து நான் கழுவிட்டு இந்த தண்ணியை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கினது இப்போ இந்த நல்ல அந்த கலரும் மாறி இருக்கு எண்ணெய் மேலே வெளியில் கசியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் தண்ணி கொதி வந்துருச்சு இதையும் தூக்கி அதில் ஊற்றிடலாம் மொத்தத்தில் தண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிருப்பேன் இதில் இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காளான இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறுலேருந்து எட்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க கொதிக்க விடலாம் மேக்ஸிமம் ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த காளான இதில் வெந்துடும் சரி வதக்கும் போது போடாமல் நீங்கள் இப்போ ஏன் போட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னா வதக்கி பண்ணுறது வழக்கங்கிறதுனால வதங்கும் போது என்ன ஆகுது அந்த காளான் வந்து நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வதங்கிறதுக்கான நேரமும் அதிகமாகும் காளான் தண்ணி நீர் வெளியில் வர 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 காளான் சுருங்க ஆரம்பிக்கும் அதனோடய சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாயிரும் அது இந்த மாதிரி ஒரு நம்ம குழம்புல கொதிக்க விட்டோம்ல பிரியாணிலாம் கூட பார்த்திங்க நல்லா பிரியாணிக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி தான் காளானையும் போட்டு அரிசியும் போடுவோம் அந்த மாதிரியே இந்த குழம்பு கொதிக்கும் போது இதை போட்டு வேக விட்டிங்கன்னா காளானோட சைஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஏதோ தீ கொஞ்சம் மிதமாக பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டுடுறேன் ஒரு ஆறு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா குழம்பு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சாச்சு இந்த காளான் வெந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் லேசாக கசிஞ்சி தெரியும் ஸோ குழம்பு ரெடியானதுக்கான அர்த்தம் வீட்டில் கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு டக்குன்னு மூடிடுங்க குழம்பு அவ்வளோதான் இந்த குழம்பு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணாம்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூளோட அளவை குறைச்சிடுங்க மற்றது நார்மலாக அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த காளான் பார்த்தீங்கன்னா தெரியும் சிரித்து போகாமல் அப்படியே நார்மலாக இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் லாஸ்ட்டில் சேர்க்குறது காளான் உருளைக்கிழங்கு எப்போனா நம்ம வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா தண்ணி ஊற்றும் போது அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு அதிலே வேக விட்டு அதுக்கப்புறம் காளானை போட்டு இறக்குனீங்கன்னா சரியாக இருக்கும்
இப்போ பார்த்த இந்த செட்டநாட்டு காளான் குழம்புக்கு ஒரு சின்ன ரீகேப்ங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகாய் தூள், தனியா தூள், மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், பட்டை, லவங்கம், கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு வெங்காயத்துல ஒரு பாதி அளவு இதை சேர்த்து நல்லா நைஸா விழுது அரைச்சிடுங்க. ஒரு கடாயில எண்ணெய் காய வச்சு அதல வெங்காயத்தை நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கனதும் அது தக்காளி அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போக கொதிக்க வச்ச தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிட்டு காளானையும் போட்டு ஒரு 6-ல் இருந்து 8 நிமிஷம் கொதிச்சதும் இறக்கிட்டீங்க அப்படின்னா செட்டிநாட்டு காளான் குழம்பு தயாராகிடுச்சு. ஒரு நல்ல ஒரு செட்டிநாட்டு காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு சின்ன டிப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த காளானை வந்து இந்த குழம்பை வந்து உங்களுக்கு காரம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா கிட்டியாக புழிஞ்ச தேங்காய் பால் ஒரு 1/2 கப் இல்லைனா 1/4 கப் உங்களோட தேவைக்கேற்ப அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் கூட தெரியாது. ஆனால் இதில் இதோட ஹைலைட்டே அந்த காரம் ஓரளவுக்கு சுருக்கும் தெரிகிறது தான். இது வந்து இட்லி நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கு விட கூட இடியாப்பம் இந்த மாதிரி அந்த ஸ்டீம்டு ஐட்டம் சொல்லுவாங்களே அதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தோடு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.